வணக்கம். இந்திய நாட்டினுடைய மதங்களில் ஒன்று சமண மதம். இந்திய அரசு சமண மதத்தை உருவாக்கிய மகாவீரருக்கு மகாவீர் ஜெயந்தி என்று ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய பிறந்த நாளுக்கு விழா விடுகிறார்கள். இதிலிருந்தே இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மதமாக, இந்தியாவிலே பரவி இருக்கிற மதமாக இருக்கிற இந்த சமண மதம், அந்த காலத்திலே தமிழ்நாட்டிலே இருந்த பிரதானமான ஒரு மதமாக தமிழ்நாட்டிலே சமண மதம் இருந்தது. இந்த வரலாற்றை இந்த வாரம் வெளியே தெரியாத நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் திருமண வீடுகளிலும் மற்ற இடங்களிலும் சம்மணமிட்டு உட்கார்ந்து சாப்பிடுகிற வழக்கத்தை வைத்து கொண்டிருக்கிறோமே, இந்த பழக்கம், நாம் சம்மணம் இட்டு உட்காருகிற இந்த பழக்கம் சமணர்களிடத்திலிருந்து தமிழர்களிடத்திலே வந்தது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய பண்பாட்டிலே ஊறிவிட்ட பழக்கங்கள் சமண மதத்திடமிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன. சமண சமய நிறுவனராக வரலாற்று நோக்கிலே கருதப்படுபவர் வர்த்தமான மகாவீரர் ஆவார்கள். இவருக்கு முன்பு ஆதிநாதர் என்ற ரிஷபதேவர் தொடங்கி பார்கவநாதர் வரை 23 தீர்த்தங்கரர்கள் சமண சமயத்தை போதித்தவர்களாவார்கள். தொடக்ககால தீர்த்தங்கரர்கள் கற்பனைக்கு எட்டாத ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் என்று சமண சமயத்தினர் நம்பினார்கள். ஆனால் வரலாற்று ஆசிரியர்கள் 23வது தீர்த்தங்கரரையும் 24வது தீர்த்தங்கரரையும் வரலாற்று காலத்திலே வாழ்பவர்களாக ஏற்கிறார்கள். 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதர் மகாபாரத கண்ணனுடைய சகோதரர் என்றும் கூட சிலர் சொல்வார்கள். திராவிட நாகரிகத்தினுடைய தொட்டிலான அரப்பா மொஹஞ்சதாராவிலேயே சமண மதம் சார்ந்த தடயங்கள் அகப்படுகின்றன. இந்திய தத்துவம் பற்றிய நூல் எழுதிய மறைந்த குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் யஜுர்வேதத்திலேயே ரிஷபதேவர், அஜிதநாதர் மற்றும் அரிஷ்டநேமி ஆகிய தீர்த்தங்கரர்களுடைய பெயர்கள் இருப்பதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிற்காலத்திலே கூட மதங்களுக்கிடையே கலப்பு ஏற்பட்டது. புத்தர் இருந்த இடத்தே பெருமாள் புகுந்தார், அருகன் இருந்த இடத்தே சிவபெருமான் புகுந்தார் என்று தோமு பாஸ்கர தொண்டமான் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். சமண சமயத்தினுடைய தீர்த்தங்கரர் ரிஷபதேவர் சைவ சமயத்திலே நந்தியம்பெருமானாக உருமாற்றம் பெறுகிறார். நாகர்கள் வழிபட்டு வந்த நாகம் சிவன் கழுத்திலே ஏறி அமர்ந்து கொண்டது. இப்படி மதங்களுக்கிடையே கலப்பு ஏற்பட்டது. மத சின்னங்கள், ஒரு மதத்தினுடைய சின்னங்களை இன்னொரு மதங்கள் ஏற்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது. சங்க காலத்தில் கிமு 3000 அல்லது கிபி 3000 இடைப்பட்ட அந்த காலத்தில் சமணம் தமிழ்நாட்டிலே வழக்கிலே இருந்தது. மதுரையை சுற்றி 14 சமணத்தலங்கள் சங்க காலத்திலேயே இருந்தன. மதுரை காஞ்சி, மதுரை மாநகருடைய எழில்களையெல்லாம் வரிசைப்படுத்துகிற போது அந்த நூல் சொல்கிறது, இன்று இவன் தோன்றிய ஒழுக்கமொடு நன்கு வளர்ந்து வானமும் நிலமும் தாம் முழுது உணரும் சான்ற கொள்கை சாயா யாக்கை ஆன்று அடங்கு அறிஞர் செறிந்தனர் நோன்மார் கல் பொழிந்தன்ன இட்டுவாய்க்கரண்டை பல்புரி சிமிழி நாற்றி நல்குவர கயம் கண்டன்ன பயங்குடை நகரத்து செம்பு இயன்றன்ன செஞ்சுவர் புனைந்து நோக்கு விசை தவிர்ப்ப மேக்கு உயர்ந்து ஓங்கி இரும்பூது சான்ற நரும்பூ சேக்கையும் குன்றுபல குழியி பொலிவன தோன்ற என அமண பாழிகள், அமண ஆசிரமங்கள், சமணருடைய ஆசிரமங்களும் பூந்தோட்டங்களும் செம்பாலானது போன்ற சுவர்களில் வரையப்பட்ட ஓவியங்களோடு விளங்கியதை மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சியிலே பதிவு செய்திருக்கிறார்கள். நீடிய சடையோடு ஆடாமேணி குன்றுரை தவசியர் போல என்று நற்றினுடைய 141வது பாடலிலும் சமணர்கள் தமிழ்நாட்டிலே இருந்த நிலைமை விளக்கப்படுகிறது. உண்ணாமையின் உயங்கிய மருங்கின் ஆடா வடிவத்து ஆன்றோர் போல வரை செறி சிறு நெறி நிறையுடன் செல்லும் காண எனை கரவின் அழி குன்றம் என்று அகநானூற்றினுடைய 123வது பாடலும் கலித்தொகையில் மருத கலியிலும் சங்ககால சமண பள்ளிகள் இங்கே இருந்த செய்திகளை பற்றிய பதிவுகள் இருக்கின்றன என்று மதுரை சமண பண்பாட்டு மன்றம் வெளியிட்டிருக்கிற மதுரையில் சமணம் என்ற அந்த நூல் கூறுகிறது. சமண சமயத்தை நிறுவிய வர்த்தமான மகாவீரர் கிமு 559 527 இடையே வாழ்ந்தவர் என்று சொல்வார்கள். கிமு 540 பிறந்து
கிமு 467 நிர்வாணம் அடைந்ததாகவும் வேறு சிலர் கூறுவார்கள். வர்த்தமானர் வட பீகாரில் வைசாலிக்கு அருகிலே உள்ள பசரா என்ற கிராமத்திலே பிறந்தவர். இவருடைய தந்தை சித்தார்த்தர் சத்திரிய குலத் தலைவர். தாய் திரிசலை பிரிய காருணி வைசாலி நகரத்து அரசன் சேடகனுடைய மகள். அரச குலத்திலே பிறந்த மகாவீரர் 72 காலம் வாழ்ந்தார். 30 வயதில் கடுந்துவம் தவம் மேற்கொண்டு 42 வயதில் ஞானம் பெற்றார். 42 வயதில் கைவல்லிய பதவியை அடைந்து நிர்வாணம் பெற்று துன்பத்தையும் இன்பத்தையும் வென்றார். இதன் காரணமாக மகாவீரர் அல்லது ஜினர் என்று அழைக்கப்பட்டார். அவருடைய சீடர்கள் ஜினர், ஜைனர், ஜெயின் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களை துறவிகள் என்ற பெயரில் சிரமணர் என்று வடமொழியில் அழைக்கப்பட்டனர். இவர்களே தமிழில் சமணர் அல்லது அமணர் என்று அழைக்கப்பட்டார்கள். சமண மதம் பீகாரிலே தோன்றி தென்னகம் வந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சந்திரகுப்த மௌரியன் கிமு 322-298 இடையிலே வாழ்ந்த சந்திரகுப்த மௌரியன் காலத்தில் அவனுடைய குருவாக விளங்கிய பத்ரபாகு என்ற சமண துறவி அன்றைய பீகார் இன்றைக்கு பாட்னா, அன்றைக்கு பாடலிபுத்திரம் என்று அழைக்கப்பட்ட அன்றைய பீகாரில் கடும் பஞ்சம் ஏற்பட இருப்பதாக சோதிடக்கலை கணக்கின்படி கண்டறிந்து மக்களை எச்சரித்தார். இதன் காரணமாக அவர் தலைமையிலே மக்கள் திரள் பீகாரிலிருந்து இடம்பெயர்ந்து அந்த பத்ரபாகுவினுடைய வழிகாட்டுதலால் கர்நாடகத்தினுடைய சிரவண பேலகுலாவிலே குடியேறியதாக சிலர் சொல்வார்கள். விசாகாச்சாரியார் என்ற சமண துறவியின் தலைமையில் ஒரு குழு கொங்குநாடு வழியாக தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு வந்து தங்கினர். இப்படிப்பட்ட வரலாற்றில் தமிழ் இலக்கியத்துக்கு சமணர்கள் நல்கிய கொடையாக, கொடைக்கு சான்றாக தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, சூடாமணி, நீலகேசி, நன்னூல், யாப்பருங்கலம் ஆகிய நூல்கள் திகழ்வதாக முனைவர் சோ சாந்தலிங்கனார் இந்த நூலிலே எழுதியிருக்கிறார். ஊர்தோறும் இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. பள்ளி என்பது அந்த காலத்தில் சமண முனிவர்கள் தங்கியிருந்த பள்ளிகளையே குறித்தது. சமணர்கள் குகைகளிலே தங்கி தமிழ் மக்களுக்கு கல்வி கற்பிக்க அந்த குகைகளை பயன்படுத்திய காரணத்தினால் அவர்கள் இருந்த இடம் சமண பள்ளி என்று அழைக்கப்பட்டது. அதுவே இன்றைக்கு அனைத்து பள்ளிக்கூடங்களும் பள்ளி என்று அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது. இவ்வளவுக்கும் காரணம் சமணர்கள் ஆற்றிய கல்வி பணியே என்பதையும் நாம் குறிப்பிட்டாக வேண்டும். கிமு 300 கலிங்க மன்னன் காரவேரன் சமண சமய முதல் தீர்த்தங்கரரான ஆதி பகவனுக்கு அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற குறளை நினைத்து கொள்ளுங்கள். சமண சமயத்தினுடைய முதல் தீர்த்தங்கரரான ஆதி பகவனுக்கு ஆலயம் எழுப்பி கலிங்க மன்னன் காரவேலன் வழிபட்டான். புதுச்சேரியில் வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தை அடுத்திருக்கிற ஜெயின் கோயில் ஆதி பகவன் கோயில் என்று என் நண்பர் சுரேஷ் ஜெயின் கூறுகிறார். இந்த ஆதி பகவனே திருக்குறளில் இடம்பெறுகிற ஆதி பகவன் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கலிங்க நாட்டில் ஆதி பகவன் ஆலயம் எழுப்பப்பட்ட ஹத்தி கும்பா கல்வெட்டால் தெரிய வருகிறது. இந்த கோயிலில் அவர்கள் ஆதி பகவனை ஆதிநாதர் என்றும் அழைத்தார்கள். ஆதிநாதர் படிவம் நிறுவப்பட்ட போது பாண்டிய மன்னன் ஒருவன் அங்கே சென்று வந்தான் என்று ஜைனவியல் கட்டுரை திரட்டிலே கூறப்பட்டிருக்கிறது. சங்க காலத்தில் மதுரையை சுற்றியுள்ள குன்றுகளில் சமண துறவியர்கள் தங்கி சமயப்பணி ஆற்றிட பல கற்படுகைகளை சங்ககால சமண முனிவர்கள் தங்கியிருக்கிற இடத்திலே பஞ்சாலான மெத்தையிலே படுக்க மாட்டார்கள். கல்லையே இருக்கிற ஒரு படுக்கை போல அதை கல்லை உளியால் சரி செய்து கற்படுக்கைகளிலே தான் அவர்கள் படுப்பார்கள். இப்படிப்பட்ட கற்படுக்கைகளை சங்ககால பாண்டிய மன்னர்களும் வணிகர்களும் சங்க துறவிகளுக்கு மலைகளிலே இருக்கிற குன்றுகளிலே குகைகளிலே செய்து தந்திருக்கிறார்கள். அந்த வகை படுக்கைகள் மாங்குளம், மதுரை மாவட்டத்தினுடைய மாங்குளம், அரிட்டாப்பட்டி, திருவாதவூர், கீழவளவு, வரிச்சியூர், கருங்காலக்குடி, அழகர்மலை, திருப்பரங்குன்றம், கொங்கற்புளியங்குளம், விக்கிரமமங்கலம், முதலைக்குளம், கீழ்குயில்குடி, முத்துப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய ஊர்களிலே காணப்படுகின்றன. சமய சின்னங்கள் மதுரை மாவட்டத்திலே மட்டுமல்ல, தென் தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களிலே சமண மதம் சார்ந்த சின்னங்கள் காணப்படுகின்றன.
தூத்துக்குடி மாவட்டத்திலே கழுகுமலை, ஆதிச்சநல்லூர், மந்திக்குளம், கொற்கை, குளத்தூர், முரம்பன், நாகலாபுரம், விளாத்திகுளம் ஆகிய ஊர்களிலே சமண சின்னங்கள் கிடைக்கின்றன. புதுக்கோடை மாவட்டத்திலே அம்மாசத்திரம், ஆளுருட்டி மலை, நார்த்தாமலை, சமணர் திடல், சடையார் மலை, தேனிமலை, மலையக்கோயில், அன்னவாசல், சித்தன்ன வாசல், குன்னாண்டார் கோயில், பரம்பூர், குடுமியான் மலை, புத்தாம்பூர், கொன்றையூர், காரையூர், திருப்பூர், தெக்காட்டூர், கண்ணங்குடி, விராலூர், கீழ்த்தணியம், சமணங்குறிச்சி, வளவம்பட்டி, செம்பாட்டூர் ஆகிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஊர்களிலும் சமணர்களுடைய கல்வெட்டுகளும் நினைவு சின்னங்களும் அகப்படுகின்றன. சிவகங்கை மாவட்டத்தில் மகிபாலன்பட்டி, அனுமந்தக்குடி, இளையான்குடி, பிரான்மலை, குன்றக்குடி, திருக்கலாக்குடி, பூலாங்குறிச்சி, திருமலை ஆகிய ஊர்களிலே சமண சின்னங்கள் அகப்படுகின்றன. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, பசும்பொன், பெரியபட்டினம், தேவிப்பட்டினம், கிடாரம், கோயில்குளம், மஞ்சியூர், செழுவனூர், திருநெல்வேலி மாவட்டத்திலே ஏர்வாடி, பெருங்குளம், அருகமங்கலம், ஆழ்வார் திருநகரி, காயல், வள்ளியூர், உக்கிரங்கோட்டை, வீரசிகாமணி, சிங்கிக்குளம், மறுகால் தலை, மன்னார் கோயில் ஆகிய ஊர்களிலும், விருதுநகர் மாவட்டத்திலே கோவிலாங்குளம், ஆவியூர், பள்ளிமடம், திருச்சுழியல், பாலவநத்தம், தொப்பிலாக்கரை, பந்தல்குடி, இரும்பைக்குடி, குலசேகர நல்லூர், புலியூரான் ஆகிய ஊர்களிலும் சமண சின்னங்கள் அகப்படுகின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்லிலும், பழனியில் ஐவர் மலையிலும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலிலும், சிதறாலிலும், குரண்டியிலும், தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையம் என்றும், தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில், தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலே சமணர் வாழ்ந்தமைக்கான சான்றுகள் கல்வெட்டுகளாக, கற்படுக்கைகளாக, ஓவியங்களாக அகப்படுகின்றன. இன்று இவற்றிலே மதுரையிலே சமண பண்பாட்டு மன்றம், மதுரை மாவட்டத்திலே சமணம் இருந்த நிலையை குறிப்பதற்காக மதுரையில் சமணம் என்ற நூலை 2013 வெளியிட்டு மதுரை வரலாற்றுக்கு புது பொலிவையும் புத்தொளியையும் ஊட்டியிருக்கிறது. மதுரையிலே இருக்கக்கூடிய பகவதி ஜெயின் அவர்களுக்கு அவர்களுடைய நன்கொடையால் இந்த நூல் வெளிவந்த காரணத்தினால் அவர்களுக்கு காணிக்கையாக மதுரையிலே சமணம் என்ற நூலை எழுதியவர் கல்வெட் ஆய்வறிஞர் முனைவர் சோ சாந்தலிங்கம் ஆவார்கள். இவர் பல நூல்களை ஆசிரியர் ஆவார்கள். 1981 தொல்லியல் துறை வெளியிட்ட குடுமியான் மலை பற்றிய இவரது நூல், சாந்தலிங்கனாருடைய நூல், தனிச்சிறப்பு பெற்றது. 1993 வரலாற்றில் தகடூர் என்று முனைவர் சோ சாந்தலிங்கம் எழுதிய நூலுக்கு தமிழ்நாட்டரசனுடைய தமிழ் வளர்ச்சி துறையின் முதல் பரிசு பெற்றது. திருக்கோயில் உலா என்ற நூலும் 20 கட்டுரைகளின் தொகுப்பாக தமிழர் பண்பாட்டு பதிவுகள் என்ற சாந்தலிங்கனாருடைய நூலும் இவரது ஆய்வுகளை தமிழுலகத்துக்கு அறிய செய்தன. 2010 தேவாங்கர் வாழ்வும் வழிபாடும் என்ற நூலையும் இவர் இயற்றினார். 2011 ஆங்கிலத்திலே சாந்தலிங்கனார் எழுதிய 22 கட்டுரைகளை தொகுத்து ஸ்டடீஸ் இன் ஆர்கியாலஜி என்ற ஆய்வு நூலையும் இவர் வெளியிட்டார். மதுரையில் சமணம் என்ற இந்த நூல், நாம் இந்த வாரம் பேசுகிற இந்த நூல், 2013 வெளிவந்திருக்கிறது. சாந்தலிங்கனாருடைய ஆய்வுகளில் கமுதி அருகே நீராவி கிராமத்தில் முதலாம் ராஜராஜ சோழனுடைய தங்க நாணயத்தை கண்டெடுத்தவர் முனைவர் சோ சாந்தலிங்கம். ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே புதையலாக கிடந்த ரோமானிய வெள்ளி நாணயங்களை கண்டெடுத்தவர் முனைவர் சோ சாந்தலிங்கம். சங்கரங்கோயில் வட்டத்திலே சிங்கந்திரன் அருகே ரோமானிய வெள்ளி நாணயங்களை கண்டெடுத்தவரும் இவரே. இவர் எழுதிய திருமலை நாயக்கர் நாடகமும், சிறுவர்களுக்காக எழுதிய வேர்களை தேடி என்ற நாடகம் மூலம் வெளிப்படுகிற அதிகமான் வரலாறும் இவருடைய எழுத்தாற்றலுக்கு சான்றுகளாகும். இவர் மதுரையில் சமணம் என்ற இந்த நூல் மூலம் இதுகாரம் தமிழ்நாட்டில் நானும் நம்பிய, நீங்களும் நம்பிய, தமிழ் அறிஞர்கள் பலரும் நம்பிய 8000 சமணர்கள் மதுரையிலே கழுவில் ஏற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த செய்திக்கு எந்த உறுதியான சான்றும் இல்லை என்று இந்த நூலின் மூலம் அவர் மறுக்கிறார். ஆனை மாமலை அதியாய விடங்களில் அல்லல் சேர் அமணர்க்கு எளியேன் அல்லேன் என்று திருஞான சம்பந்தர்
ஆனைமலை மிக முக்கியமான சமணத்தலமாக விளங்கியதை சுட்டிக்காட்டுகிற முனைவர் சோ சாந்தலிங்கம், திருஞான சம்பந்தர் தமது தேவார பாக்களில் ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலில் சமணர்களை பழித்தும் இடித்தும் பாடுவதை வைத்துக்கொண்டு மதுரை பகுதியில் சமணம் எந்த அளவு செல்வாக்கோடு இருந்தது என்பதை எதிர்மறையாக விளக்குவதாக முனைவர் சோ சாந்தலிங்கனார் கூறுகிறார். சைவர்களுக்கும் சமணர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அந்த மோதல் வாதமாக நடந்தது. நம்முடைய பட்டிமன்றங்களிலே வாதம் போல அல்ல, நிஜம் ரெண்டு தரப்பிலும் மோதிக்கொண்டார்கள், கருத்து மோதல்கள். அந்த கருத்து மோதல்களில் அனல்வாதம் புனல்வாதம் என்று ரெண்டு விதமான வாதங்கள், இதை போல பலவிதமான வாதங்களை நடத்தி அந்த வாதங்கள் நடைபெற்றதாகவும் அவற்றிலே சமணர்கள் தோற்றுவிட்டதாகவும், தோற்றுவிட்ட சமணர்கள் 8000 பேரை கழு மரத்திலே ஏற்றி, நம்முடைய தூக்கு மேடையை போல கழு மரத்திலே ஏற்றி அவர்களை கொன்றதாகவும், பெரிய புராணம் கூறுவதற்கு எந்த நேரடி சான்றும் இல்லை என்று முனைவர் சோ சாந்தலிங்கனார் மறுத்திருக்கிறார். இதை போல இது வந்து ஒரு கட்டுக்கதைகள் இட்டுக்கட்டப்படுவது வழக்கம் என்பதற்காக சிலப்பதிகாரத்தில் இருந்தும் அவர் சான்று தருகிறார். இப்படிப்பட்ட புனைகதைகள் சிலப்பதிகார காலத்திலேயே கற்பனையாக சொல்லப்பட்டிருக்கின்றன. கண்ணகிக்கு அந்த கோவலன் கொலைக்கு காரணமாக இருந்த அந்த பொற்கொல்லர்களில் 1000 பொற்கொல்லர்களை களவேள்வி செய்து கண்ணகிக்கு சாந்தி செய்ததாக கூறப்படுகிற கதையும் கட்டுக்கதையே என்று ஒப்பிட்டு இரண்டுமே கட்டுக்கதை என்று சொல்கிறார் முனைவர் சோ சாந்தலிங்கனார். கொற்கையில் இருந்த வெற்றிவேர் செடியின் பொற்றொழில் கொல்லர் ஈரைநூற்றுவர் ஒரு முலை குறைத்த திருமாபத்தினிக்கு ஒரு பகல் எல்லை உயிர்பலி ஊட்டி உரை சல வருத்த மதுரை மூதூர் என்று வருகிற சிலப்பதிகார வடிகளை சுட்டிக்காட்டி 1000 பொற்கொல்லர்களை கொன்றார்கள் என்று சொல்கிறார்களே, அவ்வளவு பொற்கொல்லர்கள் மதுரையில் இருந்திருப்பார்களா என்பதே சந்தேகத்துக்குரியது என்று வினா எழுப்புகிறார் முனைவர் சாந்தலிங்கம். அது மட்டுமல்ல, இந்த பாடல் வரியிலே இருக்கக்கூடிய இன்னொரு வரியும் பகுத்தறிவாளர்கள் யாராயினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரிகள் அல்ல. ஒரு முலை திருகி எரிந்ததால் ஊரே தீப்பற்றியது. கண்ணகியினுடைய அந்த ஒரு முலை அவர் பித்து எரிந்ததனால் ஒரு ஊரே தீப்பற்றி எரிந்தது என்று சொல்லப்படுவதும் கட்டுக்கதையே. மதுரையை சுற்றி இருந்த 80 குன்றங்களில் 8 மலைகளில் சமணர்கள் வாழ்ந்திருந்தனர் என்பதற்கான முதல் குறிப்பு கிபி 11 நூற்றாண்டில் யாப்பருங்கல விரித்துரையிலே அகப்படுகிறது. இந்த யாப்பருங்கல நூலை கன்னட மொழியில் திராவிட பல்கலைக்கழகத்திலே இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயலலிதா என்ற அம்மையார் முழுமையாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவரை சமீபத்திலே சந்தித்தேன். தொல்காப்பியத்தினுடைய இளம்பூரணர் உரையையும் டாக்டர் ஜெயலலிதா திராவிட பல்கலைக்கழகம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய குப்பத்தில் இருக்கின்ற அந்த பல்கலைக்கழகத்திலே பணியாற்றுகிற அந்த தமிழ் பெண் அந்த நூலையும் தொல்காப்பியத்தினுடைய இளம்பூரணர் உரையும் மூலத்தையும் உரையையும் கன்னடத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த யாப்பரங்கள விருத்தி அந்த காலத்திலே 11 நூற்றாண்டிலே அங்கே மதுரையிலே சமணர்கள் வாழ்ந்த சான்றுகளை கூறுகிறது. 80 குன்றத்து 8000 இருடி பண்பொருந்த பாடிய 400 என்ற தனிப்பாடலால் நாலடியார் என்ற நூல் சமண முனிவர்களாலே பாடப்பட்டதை நாம் அறியலாம். ஆளும் மேலும் பல்லுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி, திருக்குறளையும் நாலடியாரையும் சொல்லுகிற பழமொழி நம்மிடத்திலே இருக்கிறது. 80 குன்றத்து இருந்தவ முனிவர் அறம்பொருள் இன்பம் வீடெனும் இவற்றின் திறம் பிறர் அறியும் திறத்தை நாடி பண்புற எழுத்தும் பாங்குறப் பகன்ற வெண்பாவியல் 8000 என்று 8000 பாடல்களை அவர்கள் பாடியதாக நாலடியாருடைய அதிகார வியல் கூறுகிறது. மதுரையை சுற்றியிருக்கிற 80 குன்றங்களில் சமணர் வாழ்ந்திருந்தனர் என்பதற்கு தக்கையாக பரணியும் வேத பகைவர் தம் உடம்பு வீங்க தூங்கும் வெங்கழுவிற் சேதப்படும் 80 எல்லோரும் எரிகொன் எரிகனவே என்று வருகிற பாடலால் 8000 சமணர்கள் கழிவிலே ஏற்றப்பட்டது பற்றி இந்த நூலும் கூறுகிறது. இதிலே அனல்வாதம் செய்தார்கள் புனல்வாதம் செய்தார்கள், இதிலே சமணர்கள் தோற்றார்கள் அதனாலே அவர்கள் கழிவிலே ஏற்றப்பட்டார்கள் என்று சொல்கிறார்களே. அனல்வாதம் என்றால் என்ன? எரிகிற நெருப்பிலே ஒருவர் ஓலைச்சுவடியிலே எழுதுகிற அந்த பாட்டை தூக்கி எறிய வேண்டுமா? எந்த ஓலைச்சுவடி அந்த நெருப்பிலே எரியாமல் இருக்கிறதோ அதுவே சிறந்த பாடலாம். இப்படி நெருப்பிலே ஓலைச்சுவடியை போட்டால் அது எரியாமல் இருக்குமா?
8000 பாடல்கள் இப்படித்தான் எரிந்திருக்கின்றன. அவற்றிலே மிச்சம் இருக்கிற 400 பாடல்களைத்தான் இன்றைக்கு 4x400 என்று 4x6 என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அதை போலவே புனல்வாதம், இந்த புனல்வாதம் என்றால் ஆற்று நீரில் வெள்ளப்பெருக்கில் ஓலைச்சுவடிகளை தூக்கி எறிய வேண்டுமா? எந்த ஓலைச்சுவடி அந்த வெள்ளத்தை எதிர்நிற்று எதிர் நீச்சல் போட்டு மறுகரைக்கு செல்கிறதோ அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற பாடலே சிறந்த பாடல் என்று இப்படி ஒரு பழக்கத்தையும் கற்பித்திருக்கிறார்கள். இதைத்தான் புனல்வாதம் என்று சொன்னார்கள். சமணர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகளை நெருப்பிலே போட்டார்கள், சமணர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகளிலே ஆற்றிலே தூக்கி எறிந்தார்கள். இவற்றிலே நெருப்பிலே எரியாததும் அந்த ஆற்றிலே எதிர்நீச்சல் போட்ட ஓலைச்சுவடிகள் தான் சிறந்தது என்று சொல்கிறார்களே. இந்த அறிவுக்கு பொருந்தாத, நம்ப முடியாத அனல்வாதம் புனல்வாதம் இந்த வாதத்திலே சமணர்கள் தோற்றுவிட்டார்களாம், சைவர்கள் வென்றார்களாம். வாதத்தில் தோற்ற 8000 சமணர்கள் கழுவிலே ஏற்றி கொல்லப்பட்டார்களாம். இவையெல்லாம் பார்க்கிற போது எல்லாமே கட்டுக்கதை. இந்த 8000 சமணர்களை யாரும் தமிழ்நாட்டிலே கொல்லவில்லை என்பதும் அவர்கள் இந்த இப்படிப்பட்ட வாதங்கள் நடந்தன என்பதும் அறிவுக்கு பொருந்தக்கூடியதாக இல்லை. இவையெல்லாம் சாதாரண தற்குறிக்கும் தெரியும், மூளை மழுங்கியவனுக்கும் புரியும். சமணர்கள் தமிழுக்கு தந்த அருங்கொடைகளிலே எத்தனையோ நூல்களை முதலிலே சொல்லியிருக்கிறோம். திருக்குறளிலே இருந்து 4x6 ஒன்று. இந்த 4x6 1855 தான் வேதகிரி முதலியார் அவர்களாலே அச்சிடப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே. 1863 இதனுடைய மறுபதிப்பு வெளியானது. 1869 சென்னையைச் சார்ந்த புஷ்பரதம் செட்டியார் 4x6 மீண்டும் பதிப்பித்தார். 1873 இந்த நூல் சற்று விரிவாக்கம் செய்யப்பட்டு மறுபதிப்பாக வெளிவந்தது. 1883 பழனியைச் சார்ந்த மௌனகுரு ருத்ரமூர்த்தி 4x6 பதிப்பித்தார். இந்த பதிப்பு இன்று வரை கிடைக்கவில்லை. 1893 ஆக்ஸ்போர்டு கிளாரண்டான் அச்சகம் ஜியு போப் அவர்களாலே மொழிபெயர்க்கப்பட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பு 4x6 நூலை வெளியிட்டது. 1886 சென்னை ஜீவரக்ஷாமந்த அச்சகம் ஆ ராமசாமி அவர்களை கொண்டு 4x6 பதிப்பித்தது. 1903 பண்டிதர் கோமளம் ராஜகோபால் பிள்ளை விரிவுரையோடு, க குப்புசாமி முதலியாரின் ஆங்கில அறிமுக உரையோடு, அனவரதம் விநாயகம் பிள்ளையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்போடு 4x6 1903 வெளிவந்திருக்கிறது. 1899 ல லிவ்ரே த ல அமூர் த ல திருவள்ளுவா என்று ஜே தே பரிக் தே ஃபொன்டேனியூ திருக்குறளுடைய காமத்து பாலை மொழிபெயர்த்த போது அத்தோடு 4x6 சில பாடல்களையும் பிரெஞ்சிலேயே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இது மலையாளத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஆங்கிலம் பிரெஞ்சு மலையாளம் என்று பிற மொழிகளிலெல்லாம் 4x6 மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது எண்ணி பெருமிதம் கொள்ளுகிற அதே வேளையில் 8000 பாடல்கள் பாடினார்களே, அதில் மிச்சம் கிடைப்பது இந்த 4000 பாடல்கள் அல்லவா? இந்த 4000 பாடல்களோடு உள்ள 4x6 இவ்வளவு சிறப்புக்குரியதாக உள்ளபோது அழிந்துவிட்ட 7600 ஓலைச்சுவடிகளை அதிலே இருந்த பாடல்களை நமக்கு கிடைத்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும். அந்த ஓலைச்சுவடிகளை நெருப்பிலிட்டு கொளுத்திய நீசர்களை, ஆற்றில் தூக்கி எறிந்து அழித்த அறிவிரிகளை வசைபாடாமல் தமிழினம் இருக்க முடியுமா? இவ்வாறு இங்கே தமிழகத்திலே நிறைந்த சைவ சமண மத மோதல்கள் கிபி 650 700 இடையிலே வாழ்ந்த அரிகேசரி நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னன் காலத்திலே நடந்திருக்கலாம் என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். இதனாலே மதுரையிலே இருந்த சமண மதம் மதுரை பகுதியிலே சற்று பின்னடைவை சந்தித்தது. ஆனால் அடுத்த அரை நூற்றாண்டு காலத்திலே சமணம் மீண்டும் பாண்டிய நாட்டிலே செல்வாக்கு பெற்றது. முன்பு இருந்த எண்பெரும் குன்றங்களில் மாங்குளம், மேட்டுப்பட்டி, விக்கிரமமங்கலம், முதலைக்குளம் தவிர ஏனைய 4 குன்றங்களிலும் சமணம் மீண்டும் புத்துயிர் பெற்றது. இது தவிர குரண்டி, திருக்காட்டுப்பள்ளி, குப்பல் நத்தம், உத்தமபாளையம், பழனியிலே ஐவர்மலை போன்ற புதிய மலைப்பள்ளிகளிலும் 8-10 நூற்றாண்டுகளுக்கிடையிலே உருவாயின தமிழ்நாட்டிலே சமணம் மீண்டும் துளித்தது என்று சொல்கிறார் அறிஞர் சோ சாந்தலிங்கனார். மதுரைக்கு வடகிழக்கிலே 20 கிலோமீட்டர் தூரமுள்ள மாங்குளம் அருகில் ஓவாமலை அல்லது கழுகு மலையில் 1882 ராபர்ட் சீவல் அவர்கள் சில தமிழ் பிராமி கல்வெட்டுகளை கண்டறிந்தார். தமிழகத்தில் இதுவரை கண்டறியப்பட்டிருக்கிற கல்வெட்டுகளிலேயே கிமு 3ஆம் நூற்றாண்டை சார்ந்த சமணம் பற்றிய மிக பழமையான கல்வெட்டு இந்த கல்வெட்டு. மதுரையிலிருந்து திருச்சி செல்கிற நெடுஞ்சாலையில்
20 கிலோமீட்டர் தொலைவில் மேலூருக்கு முன்பாக உள்ள அரிட்டாப்பட்டி. இந்த அரிட்டாப்பட்டி என்று சொல்கிற போது சமண சமயத்தினுடைய 22 தீர்த்தங்கரருக்கு அவருக்கு நேமிநாதர் என்ற பெயரும் இருக்கிறது. அரிட்ட நேமி என்று இன்னொரு பெயரும் இருக்கிறார். அவர் பெயரால் அரிட்டாப்பட்டி என்ற ஊர் மதுரை மாவட்டத்திலே இருக்கிறது. அங்கே கல்வெட்டு சான்றுகளும் இருக்கின்றன. எண்பெரும் சமண குன்றங்களில் ஒன்றான அழகர் மலை, அழகர் என்று இன்றைக்கு திருமால் குன்றமாக கருதப்படுகிற இந்த மலையில் அணியாத அழகர் என்று அருக கடவுளுக்கு முக்கிய இடம் உண்டு என்று கிமு 2 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் கூறுகின்றன. மதுரை மாவட்டம் வேலூர் வட்டத்தில் மதுரையிலே இருந்து 20 தூரத்திலே உள்ளது திருவாத ஊர். கபிலரும் மாணிக்க வாசகரும் பிறந்த ஊராகும். ஓவாமலையில் 2 தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ளன. 10 தங்குகிற குகையும் அதனுள் கற்படுக்கைகளும் உள்ளதை 1966 கண்டறிந்தவர் ஐராவதம் மகாதேவன். இந்த கல்வெட்டுகள் கிமு 2 சார்ந்தது என்று அவர் சொல்கிறார். கீழவளவு, கருங்காலக்குடி, வரிச்சியூர் என்று மதுரை மாவட்டம் எங்கும் இன்றைக்கு சான்றுகள் இருக்கின்றன. இப்படி அழிந்துவிட்டதாக சொல்லப்படுகிற சமணம் மீண்டும் மதுரை மாவட்டத்திலே தலையெடுத்து 10 ஒரு கல்வெட் சமண சின்னம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை முனைவர் சாந்தலிங்கம் தந்த நூலிலே பதிவு செய்திருக்கிறார். இவற்றையெல்லாம் இந்த சமணம் தமிழகத்திலே மறுமலர்ச்சி பெறுவதற்கு காரணமாக இருந்த சமண துறவி அச்சநந்தி. இந்த அச்சநந்தி 9 வாழ்ந்தவர். இவராலே தான் தமிழகத்திலே சமண மதம் எழுச்சி பெற்றது. இந்த அச்சநந்தி என்பவரே ஜீவக சிந்தாமணியினுடைய நாயகன் ஆவார் என்று ஆசிரியர் சொல்கிறார். ஜீவக சிந்தாமணியிலே வருகிற ஜீவகனுடைய ஆசிரியராக திருத்தக்க தேவராலே அறிமுகப்படுத்தப்படுகிறார் இந்த அச்சநந்தி. தமிழகத்திலே உள்ள குகை பள்ளிகளில் இடம்பெற்றிருக்கிற பழந்தமிழ் கல்வெட்டுகள் பௌத்தம் சார்ந்தவை, ஆசீவக சமயங்களோடு தொடர்புடையவை என்ற கருத்தும் திருவாளர்கள் வெங்கையா, கிருஷ்ண சாஸ்திரி, கே.வி. சுப்பிரமணிய ஐயர், டி.வி. மகாலிங்கம் ஆகியோருடைய கருத்துகளாக தமிழகத்திலே முன்வைக்கப்பட்டன. இந்த கருத்துக்களையெல்லாம் மறுத்து மிக தெளிவாக ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இந்த கல்வெட்டுகள் சமணம் சார்ந்தவையே என்று தனது நூலிலே நிறுவியிருக்கிறார். அவரது கருத்துகளுக்கு வலுவூட்டும் வகையான சான்றுகளை இப்போது நாம் பார்ப்போம். சங்க இலக்கியங்களிலோ சங்க காலத்தனவாக கருதப்படுகிற தமிழ் பிராமி கல்வெட்டுகளிலோ ஆசீவகம் பௌத்தம் சம்பந்தப்பட்ட அதற்கான நேரடி சான்றுகள் எதுவும் இல்லை. மாறாக சமணம் என்பதன் மறுவான அமணம் என்ற சொல் நேரடியாகவே கல்வெட்டுகளிலே இடம்பெற்றிருக்கிறது. பௌத்தம் என்பது பௌத்த மதம் தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தது. காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், அரியாங்குண்டு போன்ற கடற்கரை துறைமுக பட்டணங்களில் இது நீண்ட காலம் நிலைத்து செழித்து வந்திருக்கிறது. இதற்கு காரணம் கடல் வணிகத்திலே ஈடுபட்ட வணிகர்களுடைய ஆதரவு பௌத்த மதத்திற்கு தமிழ்நாட்டிலே கிடைத்ததே காரணம் என்று சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு வணிகர்களும் தொடக்க கால அரசர்களும் சமணத்தையே, ஜைன மதத்தையே பெரிதும் ஆதரித்தனர் எனலாம். எனவேதான் 100 ஊர்களில் சமண மதம் செழித்திருக்கிறது. இன்று வரை பல ஊர்களில் சமண சின்னங்கள் தொகுதி சிற்பங்களாகவோ தனித்த சிற்பங்களாகவோ காண கிடைக்கின்றன. 1 வல்லவன், கூன்பாண்டியன் என்கின்ற மாரவர்மன், அரிகேசரி போன்றவர்கள் கிபி 6-7 மன்னர்கள் முதலிலே சமண மதத்தை தழுவி இருந்தனர். பிறகுதான் அவர்கள் சைவ மதத்துக்கு மாறியிருக்கிறார்கள். தேவார மூவருள் ஒருவராகிய நாவுக்கரசரே கூட முதலிலே சமணம் சார்ந்து ஒழுகியவரே. தேவார மூவரால் மிகவும் அதிகமான தாக்குதலுக்கு உள்ளானது சமண சமயமே. ஆசீவகர் என்ற சொல்லே தேவாரத்தில் இடம்பெறவில்லை. குண்டர் என்ற தேவார பதிகங்கள் சுட்டுகிற சொல் ஆசீவகரை குறிக்கும் என்றும் அப்பர் ஆசீவகத்தையே தொடக்கத்தில் சார்ந்திருந்தார் என்ற கருத்தும் இருக்கிறது. அப்பருடைய வாக்காக வருகிற ஆட்சிய பேய்களோடு அமணர் குண்டர் என்றும் அடியில் என்னும் அடியில் ஆட்சிய பேய் என்பது ஆசீவர்களாக இருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே காணப்படுகிற பெரும்பாலான குகைப்பள்ளிகளிலே கிபி 8-9 சமணம் மீண்டும் தடைத்தது. சமண புராணங்களிலே கூறப்பட்ட கதைகளுக்கு ஏற்ப சிற்ப தொகுதிகளையும் அவர்கள் அங்கே உருவாக்கி மக்களுடைய வழிபாட்டுக்கு அங்கே விட்டார்கள் என்பதும்
இந்த வரலாற்றிலே இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தியாகும். எனவே தமிழக மக்களோடு தொடர்புடைய இந்த சமணம் ஓவியத்துறையிலும் தமிழகத்திலே பங்காற்றி இருக்கிறது. ஓவியத்தை பற்றிய செய்திகள் மிக குறைவாகவே நம்முடைய நூல்களிலே கிடைக்கின்றன. நெடுலல் வாடை பாண்டியன் அரண்மனை சுவர்களிலே ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்ததை குறிப்பிடுகிறது. திருப்பரங்குன்றம் கோயிலில் அகலிகை, கௌதமன், பூனை முதலான ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன என்று பரிபாடல் மூலம் தெரிய வருகிறது. மதுரை காஞ்சியிலும் ஓவியம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. ஆனால் கோயில்களில் சிற்பங்கள் மீது சுதை பூசி ஓவியங்கள் தீட்டப்பட்டது கிபி 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரே என்பதற்கு நாம் பல சான்றுகள் மூலம் உறுதிப்படுத்தலாம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலிலும் பனைமலை தாளகிரீஸ்வரர் கோயிலிலும் கிபி 8ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. பாண்டிய நாட்டினுடைய சமண தலங்களான ஆனைமலை, கீழவளவு, கீழ்குயில்குடி, அரிட்டாப்பட்டி ஆகிய இடங்களில் சமண தீர்த்தங்கரர் உருவங்களின் மீதும் சுண்ணம் பூசப்பட்டு ஓவியங்கள் தீட்டப்பட்டன. அவற்றின் எச்சங்கள் இன்றைக்கும் இங்கே காணலாம். எனவே இந்த காலகட்டத்தில் கிபி 9-10ஆம் நூற்றாண்டில் இளங்கௌதமன் என்னும் மதுரை ஆசிரியனால் சித்தன்ன வாசலில் குடைவரை முழுமையாக்கப்பட்ட பின்னரே ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்க வேண்டும். அந்த காலத்திலே இப்படி தமிழகத்தினுடைய ஓவியக் கலைக்கும் சமண மதம் ஆற்றியிருக்கிற பங்கை நாம் பல இடங்களில் சித்தன்னவாசல் ஓவியங்களிலே இருந்து பல இடங்களில் கிடைக்கிற சான்றுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படி தமிழக இலக்கியத்தோடு, தமிழர்கள் வாழ்வோடு, தமிழர்களை கல்வி கற்கிற பணியிலே ஈடுபட்டு, தமிழகத்தினுடைய குன்றுகளிலே தங்கி கற்படுக்கைகளிலே படுத்து தமிழ் இலக்கியங்களை படைத்து தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றி தமிழர்களோடு ஒன்றிப்போன 2500 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றுடைய சமணர்கள்தான், அவற்றினுடைய வழி வந்தவர்கள்தான் அந்த மதம் இங்கிருந்து வடக்கே சென்ற பிறகு அங்கிருந்து ஜெயின்கள் என்று அவர்களே மீண்டும் இங்கே தமிழகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நாம் அனைவரும் ஒன்று. இங்கிருந்து அங்கிருந்து இங்கே வந்தவர்கள், இங்கிருந்து அங்கே சென்றவர்கள், அங்கிருந்து பிறகு இங்கே வந்தவர்கள் என்றாகத்தான் சமண மதத்தினுடைய வரலாறு தமிழகத்தினுடைய வரலாற்றோடு பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை இந்த வாரம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.